ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி. இன்றைக்கி குக்கிங் வீடியோ பார்க்கலங்க, டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பாத்திரத்தில் பால் ஒட்டாமல் வர்றதுக்கு பால் காய்ச்சும் போது அந்த பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீரை ஊற்றுனதுக்கப்புறமா பாலை விட்டு காய்ச்சணும். அப்படின்னா பால் பாத்திரத்தில் அதிகப்படியான பால் ஒட்டாமல் வருங்க. ஃப்ரிட்ஜில் எந்த விதமான வாசனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும். நிலக்கடலையை வறுக்கும்போது சட்டுன்னு கருகிடுங்க. அது கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நிலக்கடலையை வறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு முறை நல்லா நினச்சிட்டு அதை எடுத்து நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா நிலக்கடலை கருகவும் கருகாது, தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. நம்ம பொரியல் பண்ணும்போது ஒருவேளை சிறிதளவு உப்பு கூட போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாங்க. தேங்காய் பூ சேர்த்தா போதுங்க, அதிகமான உப்பை தேங்காய் பூ எடுத்துரும். அது மட்டும் இல்லை, பொரியலும் நல்ல சுவையாக இருக்கும். உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வைக்கும் போது 1 கிலோ உளுந்துக்கு 100 கிராம் அளவுள்ள பச்சரிசி சேர்த்தோம் அப்படின்னா வடமாவு ரொம்ப திக்காக வருங்க. அது மட்டும் இல்லை, வடை எண்ணெய் குடிக்காமலும் சூப்பராக கிறிஸ்பியாகவும் கிடைக்குங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது தவறாமல் சிறிதளவு காய்ச்சின பால் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாகவும் அதிகப்படியான ருசியாகவும் கிடைக்குங்க. தினமும் நம்ம பால் காய்ச்சும் போது ஒரே பாத்திரத்தில் கழுவி கழுவி காய்ச்ச வேண்டாங்க, ரெண்டு பாத்திரம் வச்சுக்கோங்க, மாறி மாறி காய்ச்சுங்க. அடிக்கடி ஒரே பாத்திரத்தில் காய்ச்சணும் அப்படின்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ரவா உப்புமா டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேங்க. ரவா உப்புமா செய்யும்போது பாதி அளவுக்கு தண்ணீரும் மிச்ச அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரவா உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக வருங்க. முட்டைக்கோஸ், கேரட் போன்ற காய்கறிகளை அதிக நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க. அப்படி வேக வச்சோம்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்காதுங்க. மோர் குழம்பு செஞ்சுட்டு மோர் குழம்பு இறக்கும்போது சிறிதளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா மோர் குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. வீடே மணக்கிற அளவுக்கு கம கமனு வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாவை மேலே உள்ள காம்பை கிள்ளிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. வடைக்கு மாவரைக்கும் போது மாவரைச்சதுக்கப்புறமா ஆப்பம் சோடா போட்டு கலந்து வடை சுட்டோம் அப்படின்னா வடை ரொம்பவே மிருதுவாகவும் ரொம்பவே புசு புசுன்னு சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே வடை நமக்கு வீட்டிலே செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you for watching Mom's Cooking Pandiselvi.